Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்க அப்படினா தமிழர்களின் வேலை தமிழருக்கே அப்படிங்கற தலைப்புல தான் நீங்க பேச போறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லேங்குவேஜ் பத்தி பேசணும். தமிழ் லேங்குவேஜோட சிறப்பு முக்கியத்துவம் பத்தி பேசும்போது எந்த அளவுக்கு பயந்தனோ அந்த அளவுக்கு இதை பத்தியும் பயந்தேன். சில பேர் வந்து தவறா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் வந்து தமிழ் மக்கள் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு அரசு வேலையிலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி நீங்கள் பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏன் தமிழர்களுடைய தமிழகத்துடைய அரசு வேலைகளில் தமிழர்கள் இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வெளி மாநிலத்தவர தமிழகத்துடைய அரசு வேலைகளில் நீங்கள் வந்து போடும்போது என்ன ஏற்படுது அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கும் கவர்மெண்ட் அலுவலகங்களுக்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன் தடைப்படுத்தப்படுதுங்க. ஒரு பேங்க் மேனேஜர் வந்து அதர் மாநிலத்தவர இருந்தால் ஒரு விவசாயி தன்னுடைய மானியம் விவசாயம் சார்ந்த மானியங்களுக்கு அவர் போய் கேட்கும் பொழுதோ தொடர்பு கொள்ளும் பொழுதோ அங்கே வந்து இன்டர்மீடியேட் தேவைப்படுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய கருத்துக்களையோ குறைகளையோ ஒரு விவசாயினால் மேனேஜரை சொல்லவும் முடியாது, மேனேஜரும் இவங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி விஷயம் நிறைய ஏற்படுது. அதே போல் எலக்ட்ரிசிட்டி போர்டில் பார்த்திங்கன்னா ஏஐ போஸ்ட்டும் அப்படி தான் வள மாநிலத்தவர் வந்து புகுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படி வட மாநிலத்தவர்கிட்ட போயிட்டு எந்த ஒரு விவசாயி வந்து மானியம் கரண்ட்டுக்கு வந்து அவர் வந்து அப்ளை பண்ண முடியும், எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையாக இருக்குது. அதே போல் ஒரு மண் மைந்தன் அந்த மண்ணில் வேலை செய்யும் பொழுது தான் அவர்களுக்கு வந்து நம்ம மக்கள் நம்ம உதவணும், நம்ம மக்கள் நம்ம முன்னேற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணமும் நல்ல ஆரோக்கியமான சிந்தனையும் இருக்கும். ஒரு வெளி மாநிலத்தில் கொண்டு வந்து அந்த போஸ்ட் வைக்கிறப்போ அவருக்கு அந்த அளவுக்கு உணர்வுகள் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து செய்யணுங்கிற விஷயம் அவருக்கு வந்து ஏற்படாது. ஸோ அதனால் தமிழக மக்கள் கண்டிப்பாக இளைஞர்கள் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா தமிழர்களின் வேலை தமிழருக்கே அப்படிங்கிற எந்த ஒரு கட்சி வந்து அறிக்கை விடுறாங்களோ அவங்கள ஆதரிங்க, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எந்த அடிப்படை உணர்வுகளையும் வைத்து ஆதரிக்காதீங்க. என்ன சொல்கிறதுன்னா இனம் ஜாதி மதம் இந்த எந்த அடிப்படையிலும் வாக்கு செலுத்தாதீர்கள். தமிழக மக்கள் வருகின்ற தமிழக தேர்தலில் தமிழர்களின் வேலை தமிழருக்கே அப்படிங்கிற கட்சி யார் முன்னெடுக்கிறாங்களோ, யார் அறிவுறுத்துகிறாங்களோ, யார் வாக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பது ரொம்ப 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 நல்லது. ஏன் அப்படின்னா மிக கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய போஸ்டிங்லாம் அதர் ஸ்டேட் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு தான் பின்னால் வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். அதை கருத்தில் கொண்டு தமிழர்களின் வேலை தமிழருக்கு அப்படிங்கிற முழக்கத்தை நம்ம எல்லாரும் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டிய விஷயம். நாட்கள் இல்லை, ஏன்னா இப்போவே நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நாட்கள் கிடையாது. ஏன்பா அப்படி சொல்கிறீங்க, அவங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்கிறது வந்து நல்லது தான், ஆனால் இப்போதைக்கு அதை பண்ண முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தருக்கு தான் அரசு மற்றும் தனியார் வேலைகள் தரப்பட வேண்டும் சொல்லிட்டு நிறையா ஸ்டேட் அறிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாது எந்த மாநிலங்களும் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ராஜீவ் சிங் அவள் முதலமைச்சராக இருந்தப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வந்தார். அந்த ஸ்டேட்டோடைய மக்களுக்கு தான் அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70%. இப்போ 100 பேர் அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் அமர்த்த போகிறாங்க அப்படின்னா அது 70 பேர் வந்து அவங்க ஊர் மக்களாக தான் இருக்கணும், அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். மீதி 30 பேர் தான் வெளி மாநிலத்தவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை முதன்முதல்ல கொண்டு வந்து மத்திய பிரதேசம் ராஜீவ் சிங் தான் வந்து அதை வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரியானாவில் வந்து 75%. இந்த ஹரியானா மாநிலத்தில் 75% கவர்மெண்ட் வேலைகளில் அந்த மாநிலத்தின் மக்கள் மட்டும்தான் சேர்க்கப்பட முடியும். அது வந்து ஹரியானாவில். ஆந்திராவில் 75%, கர்நாடகாவில் 70%, மகாராஷ்டிராவில் 80%ங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் மட்டும் அதை வந்து திருத்தப்பட்டாயிற்று. ஆனால் நம்ம தமிழகத்துலேயும் இருந்தது தமிழக அரசு வேலைகளில் பிற மாநிலத்தினால் வந்து விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் 2018 தான் வந்து நம்ம
தற்போது துணை முதல்வர் வந்து அதற்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து மிகவும் வந்து என்ன சொல்கிறது வேதனையான விஷயம். அதனால வந்து நடந்து விட்டது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் மக்களாக நாம் எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து நம்மளால் மாற்ற முடியும். அதை வந்து இந்த கவர்மெண்ட் வேலையில் வந்து மக்கள் டைரெக்டாக அப்ரூவல் பண்ண முடியாதுங்கிறதுனால, அதர் ஸ்டேட் பண்ண முடியாதுங்கிறதுனால தமிழில் தேர்வு எழுது தேர்வு நடத்துகிறோம். அந்த தேர்வில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை நாங்கள் போஸ்ட்டு கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு தற்காலிக சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அவங்க லாங்குவேஜில் லோயஸ்ட் மார்க் எடுத்தவன் ஃபெயில் ஆனவன் கூட தமிழ் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அது எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது, எழுதுன அவங்களுக்கும் தெரியாது. நீதித்துறையும் அதை தான் கேட்குது, எப்படி வந்து தமிழில் இவ்வளோ பேர் இவ்வளோ மதிப்பெண் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் முத முதல் 2018 அப்புறம்தான் பிற மாநிலத்தவரும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வரப்பட்டது. அது மிகவும் தவறான செயல். ஸோ நம்ம இப்போ இல்லை, இப்போ நம்ம விழுத்தெழாவிட்டால் நம்ம விழுத்தெழும்பொழுது நமக்கு மேலே கண்டிப்பாக எல்லோரும் அதர் ஸ்டேட் உட்காந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு இருங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து 1765 அப்ரான்ஸ்டியூட் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா 165 பேர் தான் தமிழர்கள் இருந்தாங்க, மீதி வந்து 1600 பேர் நார்த் இந்தியன்ஸ் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கோல்டன் ட்ராக் ரயில்வே ஒர்க்ஷாப் அதுலேயுமே அப்படி தான், இப்போ சொன்னது அதுதான் திருச்சி. உதாரணத்துக்கு அப்புறம் ஏஇ போஸ்டில் வந்து 36 பேர், குரூப் டியில் வந்து 1.2 லட்சம் தமிழகத்தோடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இளைஞர்கள் தயவு செஞ்சு சினிமா மோகம் கிரிக்கெட் மோகம் இதெல்லாம் விட்டுட்டு வாழ்வியலுக்கு வாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறை தமிழகத்தில் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் மொழி தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு இது எல்லாமே பறிப்போகிட்டு இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக விழுத்தேட வேண்டும். இப்போ விட்டுட்டோம்னா பின்னாடி நம்ம விழுத்தேட முடியாது. தயவுசெய்து எல்லாருமே வந்து இதில் கருத்தில் கொண்டு வருகின்ற தேர்தலில் வந்து தமிழருடைய வேலை தமிழருக்கேன்னு எந்த கட்சி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ எந்த கட்சி உறுதி அளிக்கிறாங்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பதே தற்காலிகமான நிரந்தர தீர்வை நமக்கு அளிக்கும் கண்டிப்பாக. இந்த இப்போத்தையும் நமக்கு தேவை இதுதான். ஸோ அதை கருத்தில் கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.